गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नम्म पाकपोर टॉपिक मैटर अराउंड अस अदावद नम्मे सुत्रियुल पुरुल्कल इन्द चैप्टर ला नम्मे एन्नलाम पाकपोरों अप्पडीना टाइप्स ऑफ मैटर पाकपोरों नेक्स्ट एलिमेंट्स ओड सिंबल्स पत्ती तेरिंजिक्क पोरों अप्पुरम एलिमेंट्स वंदु मेटला नॉन मेटला अंड मेटलॉइड्स अप्पडिंगिरद पत्ती पाकपोरों नेक्स्ट मेटलुक्कुम नॉन मेटलुक्कुम उल्ल प्रॉपर्टीस वंदु कंपेयर पण्ण पोरों அதுமாதிரி சாலிட் லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்டில் உள்ள காம்பவுண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். அது மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன், அதாவது நம்மளை சுற்றி உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து மேட் அப் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் மேட்டர். அதாவது ஒரு பொருளை பார்க்குறது, தொடுறது, கேட்குறது, அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது மூலமாக அதை நம்ம உணர முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாஸ் டம்ளரை வந்து நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி அகர்பத்தி வந்து எரியும் போது அதை நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியும். அது மாதிரி காற்று வீசும்போது அதை நம்ம உணர மட்டும் முடியும். இப்போ வந்து எல்லா பொருளுக்கும் வந்து ஒரு டெஃபினைட் மாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொருள் வந்து ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சம் கைண்ட் ஆஃப் மேட்டர் வந்து ஹெவியாக இருக்கும், அந்த பொருள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கலாம், சில பொருள் வந்து லைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மேட்டர் வந்து எந்த பொருள் வந்து டெஃபினைட் மாஸ் வச்சுருக்கோ அதை மாதிரி ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணதோ அதைத்தான் வந்து மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மேட்டர் டைப்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து சாலிட், லிக்விட் அண்டு கேஸ். இப்போ மேட்டர் வந்து எந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருந்தாலும் அது வந்து ஆட்டம், மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் அப்படிங்கிற ஸ்மாலர் பார்ட்டிகிளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எலிமெண்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிளை தான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டம் வந்து அந்த எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அப்படியே வெளிப்படுத்துது. இப்போ ஒரு எலிமெண்டோட சேம் எலிமெண்டோட ஆட்டம் ஆர் டிஃப்ரெண்ட் எலிமெண்டோட ஆட்டம் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து மாலிகுல் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் வச்சுருந்துச்சுன்னா அதைத்தான் வந்து நம்ம அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை வந்து மேட்டரோட பில்டிங் பிளாக்கே வந்து ஆட்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர், அதாவது எவ்ரி திங் ஆன் எர்த், பென்சில், டெஸ்க்கு, மவுண்டெயின், கார், புக், இது எல்லாத்தோட பில்டிங் பிளாக்கே வந்து எலிமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சுவாசிக்கும் போது நீ வந்து காற்றைத்தான் சுவாசிக்கிறியா அப்படின்னு உனக்கு தெரியுமா? இப்போ காற்று அப்படின்னு நம்ம சுவாசிக்கிற காற்றில் வந்து மெனி எலிமெண்ட்ஸ் இருக்குது, லைக் ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆர்கான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். இந்த எலிமெண்ட்டை வந்து கெமிக்கல் மெத்தட் படி நம்மளால் வந்து ப்ரோக் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எலிமெண்ட் கோல்டு எடுத்து அதை உடைச்சோம் அப்படின்னா அது வந்து கோல்டு மாறி அது வந்து கோல்டாக தான் இருக்கும், வேறு எதாகவும் மாறாது. இப்போ ஒரு சுத்தியல் எடுத்து அந்த கோல்டை உடைக்கும் போது அது வந்து ஸ்மாலர் ஸ்மாலர் பீஸாக மாறும். அந்த ஈச் பீஸ் ஒவ்வொரு பீஸும் வந்து எல்லாமே வந்து தங்க கோல்டாக தான் இருக்கும், வேறு எதாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலிமெண்ட்ஸில் உள்ள ஆட்டம் எல்லாமே வந்து ஒரே டைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலிமெண்ட்ஸில் உள்ள ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிளை தான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆட்டம் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் ஆட்டமோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பெசிஃபிக் எலிமெண்டில் உள்ள எல்லா ஆட்டமும் வந்து எக்ஸாக்டாக சேம் கெமிக்கல் மேக்கப்பில் தான் இருக்கும், அதே மாதிரி சைஸும் சேமாக தான் இருக்கும், மாஸும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்டமுக்கும் வந்து அட்டாமிக் நம்பர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டானை தான் வந்து அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம். அதாவது ஒரு எலிமெண்டில் உள்ள சிங்கிள் ஆட்டமில் உள்ள நியூக்ளியஸ்குள்ளே தான் வந்து இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்கும். சரிங்களா? மொத்தம் வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் வந்து 118 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பூமியிலேருந்து நேச்சுரலாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. சம் எலிமெண்ட்ஸை வந்து சயின்டிஸ்ட் வந்து லேபில் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ்,
அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்தக்கூடிய அந்த பொருளோட இமேஜ் ஆப்ஜெக்ட்டை தான் வந்து நம்ம சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த காலத்துலலாம் வந்து புறாவை வந்து அமைதிக்கு வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கலில் நிறைய சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ப்ளஸ் அப்படின்னாலே வந்து அடிஷன் அப்படின்னும், மைனஸ் அப்படின்னா சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரிலேயும் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டோட நேமை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்க முடியாது, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் வந்து அந்த நேமோட எலிமெண்ட்டை அந்த எலிமெண்ட்டோட நேமை வந்து ஷார்ட்டன் பண்ணி நம்ம வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த எலிமெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி சிம்பிள் கொண்டு வந்தாங்க அதோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரேக் சிம்பிள் அப்படின்னு வருது. அதாவது அந்த பண்டைய காலத்து கிரேக்கர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நம்மளை சுற்றி உள்ள பொருள் ஒரு நாலு பொருள் ஃபோர் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது நிலம், நீர், காற்று அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதுக்குன்னு வந்து ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப் கொண்டு வராங்க. இப்போ பாருங்கள், இதான் வந்து கிரேக் சிம்பிள். ஏருக்கு வந்து இந்த சிம்பிள், வாட்டர், அது மாதிரி ஃபயர், எர்த், இதுக்கெல்லாம் வந்து கிரேக்கர்கள் யூஸ் பண்ண சிம்பிளை தான் வந்து கிரேக்கர்கள் இந்த சிம்பிள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்கெமிஸ்ட் சிம்பிள். அதாவது ஆல்கெமிஸ்ட் அப்படின்னா ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்து ரசவாதிகள் வந்து ஒரு லெஸ் வேல்யூபிள் மெட்டல் எடுத்து அதை வந்து கோல்டாக மாற்றணும்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு யூஸ் பண்ண அந்த எலிமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெஸ் வேல்யூபிள் மெட்டல்லேருந்து கோல்டாக மாற்றுற அந்த ப்ராசஸை தான் வந்து நம்ம ஆல்கெமி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒர்க்கப் பண்ணுற மென்னை வந்து ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க யூஸ் பண்ண எலிமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நிக்கல் இதோட சிம்பிள், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் வாட்டர். அதை தொடர்ந்து வந்து டால்டன் சிம்பிள் இருக்குது. அதாவது 1808 ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அந்த வேரியஸ் எலிமெண்ட்ஸோட நேமை வந்து பிக்சராக கொடுக்குறாரு, பிக்டோரிக்கல் சிம்பிள், பிக்சர் படம் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வரைகிறது, அந்த படத்தை வரைகிறது வந்து நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்றா இருக்குது. ஸோ அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலை யாரும். ஸோ இது வந்து ஹிஸ்டரிக்கல் ஹிஸ்ட்ரி படி இந்த டால்டன் சிம்பிள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டால்டன் சிம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க சிம்பிள், நைட்ரஜன், கார்பன், சல்பர், ஃபாஸ்பரஸ், அலுமினா, சோடா, போட்டாஸ், அது மாதிரி ஆக்சிஜன், காப்பர், லெட், வாட்டர், அமோனியா, அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காரு, பிக்சராக கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து பெர்சிலியஸ் சிம்பிள் வருது. அதாவது 1813 ஜான் ஜோகப் பெர்சிலியஸ் அப்படிங்கிறவர் வந்து இப்போ இவர் கொடுத்த படங்களுக்கு பதிலாக வந்து இங்கிலீஷ் ஆல்பபெட் லெட்டர்ஸை வந்து அந்த எலிமெண்ட்ஸோட சிம்பிளாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த பெர்சிலியஸ் மெத்தடை பெர்சிலியஸோட சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, சிஸ்டம் ஃபார் டிட்டர்மனிங் சிம்பிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இந்த எலிமெண்ட்டோட சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மனிங் சிம்பிள் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். அதாவது சில காமன் எலிமெண்ட்ஸ், அதாவது மெயினாக நான் மெட்டல்ஸ்க்கு அந்த மெட்டலில் இங்கிலீஷ் நேமில் உள்ள ஃபஸ்ட் லெட்டரை வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் பாருங்கள், இதில் எலிமெண்ட்ஸ் போரான் அதோட சிம்பிள், அதோட ஃபஸ்ட் லெட்டர் பி, ஸோ அதோட சிம்பிள் வந்து பியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கார்பன் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சி, ஃப்ளூரின்னா ஃபஸ்ட் லெட்டர் எஃப், இது தான் வந்து ஃபஸ்ட் லெட்டரை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு டூ எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு டூ எலிமெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணா அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் லெட்டரை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். அந்த எலிமெண்ட்டோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டரை வந்து நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ்லேயும் செகண்ட் லெட்டர் வந்து லோயர் கேஸ்லேயும் கொடுக்கணும். இந்த டேபிளை பாருங்கள், இப்போ பேரியம் அப்படின்னா இப்போ வந்து இதில் பேரியம் அண்ட் பெரிலியம் இதில் உள்ள ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரும் வந்து சேமாக இருக்குது. ஸோ பேரியத்துக்கு வந்து செகண்ட் லெட்டர் பிஏ அப்படின்னும், பெரிலியத்துக்கு செகண்ட் லெட்டர் பிஇ அப்படின்னும் அதை சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து ஒரு நேமில் ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸும் வந்து சேமாக வந்தால் என்ன பண்ண அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டுக்கும்,
அதுமாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் அதே மாதிரி அந்த எலிமெண்ட்டோட தேர்ட் லெட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நேம் வந்து ரெண்டுக்கும் சிம்பிள் வந்து காமனாக வரவே செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் பாருங்கள், இப்போ ஆர்கான் அது மாதிரி ஆர்சனிக் இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் ரெண்டுக்கும் சேமாக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து ஆர்கானுக்கு வந்து ஏஆர் செகண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்சனிக்கு வந்து ஏஎஸ் தேர்ட் லெட்டரை வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து அதாவது சில எலிமெண்ட்ஸ்க்கு சிம்பிள் வந்து அதோட லேட்டின் நேம் ஆர் கிரேக் நேமை வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், எலிமெண்டோட லேட்டின் நேம் சோடியம் அப்படின்னா அதோட லேட்டின் நேம் வந்து நேட்ரியம். ஸோ அதில் உள்ள ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் என்ஏ அதை சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பொட்டாசியம் அப்படின்னா லேட்டின் நேம் வந்து கேலியம். ஸோ அதோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து கிரேக் நேம் ஆர் லேட்டின் நேம்லேருந்து சிம்பிள் எடுத்திருக்காங்க. அந்த ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சிம்பிள் எப்படி வச்சுருக்காங்கன்னா அதோட கண்ட்ரி ஆர் சயின்டிஸ்ட் ஆர் கலர் அந்த எலிமெண்டோட கலர் அது மாதிரி மைத்தலஜிக்கல் கேரக்டர் அதாவது புராண கதைப்பாத்திரத்துலலாம் உள்ள கேரக்டர் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி பிளானட் இதுலேருந்துலாம் வந்து சில எலிமெண்ட்ஸ்க்கு சிம்பிள் எடுத்திருக்காங்க. இந்த டேபிள் பாருங்கள், இப்போ அமெர்சியம் அப்படின்னா அதோட சிம்பிள் ஏஎம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அமெரிக்கா அந்த கண்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்டது தான் ஏஎம். அதுமாதிரி யூரோப்பியம் அப்படின்னா யூரோப் இந்த நாட்டிலேருந்து எடுத்தது ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் இயு. இதை மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டிங் தி சிம்பிள், அதாவது ஒரு எலிமெண்டோட சிம்பிளை எப்படி எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ வந்து சிங்கிள் இங்கிலீஷ் லெட்டர் ஒரு எலிமெண்டோட சிம்பிள் வந்து சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம அந்த எலிமெண்டோட லெட்டரை வந்து நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இப்போ போரானா பி கொடுக்கும் இல்லையா, அந்த பி அப்படிங்கிறத வந்து கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டூ லெட்டர் சிம்பிள், இப்போ சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரே இது ஃபஸ்ட் லெட்டர் சேம் வந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் லெட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லுமா, அந்த லெட்டரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் லெட்டரை வந்து நம்ம வந்து கேபிட்டலில் எழுதணும், அதே மாதிரி செகண்ட் லெட்டரை வந்து நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ்லாம் வந்து இந்த சிம்பிளை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ், அதாவது நம்ம மனிதனோட நாகரிக வளர்ச்சியில் வந்து செவரல் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் கண்டுபிடிப்பு வந்து தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு நாட்டோட வளமை அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த நாட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து அந்த நாட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து இருப்பில் இருக்குது அப்படின்னு வச்சு தான் அதோட பொருளாதாரத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு எலிமெண்ட்டை வந்து மெட்டலாக நான் மெட்டலானு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா மெட்டலுக்குன்னு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி நான் மெட்டலுக்குன்னு சில ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதோட அந்த எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணி அது வந்து மெட்டலா நான் மெட்டலா அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சில எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், அதே மாதிரி நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டல் நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டல்ஸ், அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற அயன் காப்பர் கோல்டு சில்வர் இது எல்லாமே வந்து மெட்டல்ஸ் தான். இப்போ மெட்டலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இப்போ மெட்டல் வந்து சாலிடாக இருக்கும், அதாவது நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் எல்லா மெட்டல்ஸும் வந்து சாலிடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எல்லா மெட்டல்ஸும் வந்து ஷைனியாக இருக்கும், அதாவது ரொம்ப பளபளன்னு இருக்கும், அதை வந்து அந்த பளபளப்பை வந்து மெட்டாலிக் லஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக மெட்டல்ஸ் வந்து எல்லா மெட்டல்ஸும் வந்து ஜென்ரலாக மெட்டல்ஸ் வந்து ஹை டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரலாக மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மெட்டலை வந்து சுத்தியலால் உடைச்சா அது வந்து உடச்சி அதை வந்து வெரி தின் ஷீட்டாக நம்மளால் மாற்ற முடியும், அந்த மாற்றக்கூடிய அந்த டெண்டன்சியை தான் வந்து மெல்லபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அலுமினியத்தை அதை மாதிரி சில்வரி ஃபாயிலாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ மெட்டல்ஸை வந்து நம்ம இழுத்து நல்லா தின் வயராக கம்பியாக கூட நம்மளால் நீட்ட முடியும், அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து காப்பர் வயர்.
அதுமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரலாக மெட்டல்ஸ் எல்லாமே வந்து குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து கடத்தும் தன்மை உடையது, அதனால் அது குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஹிட், அதாவது அடித்தோம் அதை தட்டணும் அப்படின்னா ஒரு விதமான டைப்பிக்கல் சவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து சோனாரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த அப்படி உள்ள மெட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கோவிலில் பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஷைனிங் மெட்டல், ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட யூசஸ், மெட்டலோட யூஸ் யூசஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அயன், இரும்பு எடுத்தோன்னா அது வந்து மேக்கிங் பிரிட்ஜ், பாலம் கட்டுறதுக்கு, அது மாதிரி இன்ஜின் பாட், அது மாதிரி அயன் ஷீட் அண்டு பாஸ் தண்டு இதெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கெல்லாம் வந்து அயன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி காப்பர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மேக்கிங் எலக்ட்ரிக்கல் வயர், மின் கம்பிகள் தயாரிக்க, அது மாதிரி காயின்ஸ், நாணயம் அண்ட் ஸ்டேட்யூ, சிலைகள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில்வர் மெட்டல் வந்து சில்வர் அண்டு கோல்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஜுவல்ஸ், அலங்கார பொருளாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபிலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெர்குரி, மெர்குரி வந்து ரொம்ப ஹை டென்சிட்டி உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம தெர்மோமீட்டர் அண்டு பேரோமீட்டர் அப்படின்னா இது வந்து காற்றழுத்தமானின்னு சொல்லுவோம், இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்பில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகுது, யூனிஃபார்மாக எக்ஸ்பென்ஷன் ஆகுதுனால இதை வந்து தெர்மோமீட்டர் அண்டு பேரோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அலுமினியம், அலுமினியத்தை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் வயரில் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி கேபிள்ஸ், அது மாதிரி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லெட் மெட்டல் வந்து ஆட்டோமொபைல் பேட்டரிஸில், அது மாதிரி எக்ஸ்ரே மிஷின்ஸ்லலாம் வந்து லெட் மெட்டல் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் மெட்டல்ஸ், அதாவது எலிமெண்ட்ஸ் வந்து சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன் எக்ஸட்ரா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். அதாவது நான் மெட்டல்ஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், ஆர் கேசியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபர் அண்டு பாஸ்பரஸ் பார்த்தோன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் நார்மல் டெம்பரேச்சரில். அதே மாதிரி ப்ரோமின் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக நான் மெட்டல்ஸ் வந்து ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைமண்ட் மட்டும் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், டைமண்ட் வந்து ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் வந்து டல் அப்பியரன்ஸில் இருக்கும், அதாவது பளபளப்பு தன்மை அற்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் மெட்டல்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி அதோட டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் வந்து டைமண்ட் தான், டைமண்ட் வந்து ஹார்டாக இருக்கும், அதே மாதிரி ஹை டென்சிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நான் மெட்டல்ஸ் வந்து நான் மெல்லபிள், அதாவது மெல்லபிள், நான் மெல்லபிள் அப்படின்னா அதை வந்து நம்ம தகடாக வந்து மாற்ற முடியாது, அப்படி உடச்சி தகடாக வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் வந்து நாட் டக்டைல், அதாவது அதை வந்து இழுத்து நம்ம வந்து கம்பியாக வந்து நீட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த கார்பன் ஃபைபரை வந்து நம்ம வந்து ஹைலி டக்டைல், நம்ம வந்து கம்பியாக இழுத்து நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நான் மெட்டல்ஸ் வந்து ஜென்ரலாகவே வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை வந்து கடத்தும் திறன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கார்பன்லேருந்து வந்த கிராஃபைட் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், கிராஃபைட் வந்து நல்லா வந்து மின்சாரத்தை வந்து கடத்தும் தன்மை உடையது. அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் வந்து அதை தட்டும்போது நம்மளுக்கு வந்து எந்தவித சவுண்டும் நம்மளுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் மெட்டலோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டைமண்டை வந்து நம்ம மேக்கிங் ஜுவல்ஸ், அலங்கார பொருளை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கட்டிங் அண்டு கிரைண்டிங் எக்யூப்மெண்ட் தயாரிக்கலாம் வந்து இந்த டைமண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கிராஃபைட் வந்தோன்னா நம்ம பென்சிலில் உள்ள அந்த தண்டு, பென்சில் தண்டில் உள்ள அந்த நடுவில் வந்து கிராஃபைட் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த கிராஃபைட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சல்ஃபர் வந்து மேனுஃபேக்சரிங் கன் பவுடர்,
அதாவது துப்பாக்கி தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பாக்கி தூள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் இந்த சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர், அதாவது ரப்பரை வந்து கெட்டிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் வந்து மேட்ச் பாக்ஸ், நம்ம தீப்பெட்டி இல்லை அந்த தீப்பெட்டிக்கு பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறாங்க தீப்பெட்டி தயாரிக்க. அதே மாதிரி ரேட் பாய்சன், ரேட் பாய்சன் எலி மருந்து, அதுக்கெல்லாம் வந்து பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன், நைட்ரஜன் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் அம்மோனியா, அம்மோனியாவை மேனுஃபேக்சர், அம்மோனியா தயாரிக்கிறதுல வந்து நம்ம நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குளோரின், குளோரினை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஸ்டெர்லைசிங் வாட்டர்லலாம் இது வந்து குளோரின் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை வந்து ராக்கெட்டில் வந்து ஃபியூல் எரிபொருளாக பயன்படுத்தலாம். அதேமாதிரி அந்த ஹைட்ரஜன் ஃப்ளேமை வந்து கட்டிங் அண்ட் வெல்டிங் பர்பஸஸில் வந்து இந்த ஹைட்ரஜன் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டைமண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டி மெட்டல் அண்ட் நான் மெட்டல், இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சரில் வந்து மெட்டல் வந்து யூஸ்வலி சாலிடாக தான் இருக்கும், சில சமயங்களில் வந்து லிக்விடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மெட்டல்ஸ் வந்து சாலிடாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம், கேசிய ஸ்டேட்லேயும் இருக்கலாம். அதே மாதிரி மெல்லபிட்டி, அதாவது அதை தகடாக மாற்றக்கூடிய தன்மை, மெட்டலில் வந்து நல்லா அடித்து வந்து தகடாக மாற்றலாம், ஸோ குட். நான் மெட்டல் வந்து புவர், அதை வந்து அப்படியே அடித்து தகடாக மாற்ற முடியாது, ஸோ யூஸ்வலி இது வந்து சாஃப்டாக இருக்கும், அது மாதிரி பிரிட்டில் உடையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி டக்டிலிட்டி, அதாவது இப்போ மெட்டலுக்கு வந்து குட், அதாவது அந்த மெட்டலை வந்து கம்பியாக இழுத்து இழுத்து கம்பியாக நீட்ட முடியும், இதை வந்து அப்படி பண்ண முடியாது நான் மெட்டல், ஸோ அது வந்து புவர். மெல்டிங் பாயிண்ட் வந்து மெட்டல்ஸ்க்கு வந்து யூஸ்வலி ஹையாக இருக்கும், அதுமாதிரி நான் மெட்டலுக்கு வந்து லோவாக தான் இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அது மெட்டலுக்கு வந்து யூஸ்வலி ஹையாக தான் இருக்குது, நான் மெட்டலுக்கு வந்து லோவாக இருக்குது. டென்சிட்டி வந்து மெட்டலுக்கு வந்து யூஸ்வலி வந்து ஹையாக இருக்குது, அதே மாதிரி நான் மெட்டலுக்கு வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கண்டக்டிவிட்டி, தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கடத்தும் திறன் வந்து மெட்டலுக்கு வந்து குட் கண்டக்டர் தான், ஸோ இது வந்து கடத்தும் திறனுடையது குட். அதே மாதிரி நான் மெட்டல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட கடத்தும் திறன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து வெரி புவர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டலைட்ஸ், அதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸையும் வெளிப்படுத்துது, அதே மாதிரி நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸையும் வெளிப்படுத்துது, அதை வந்து நம்ம மெட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து போரான், சிலிக்கன், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமினி, டெலூரியம் அண்டு போலோனியம், இது எல்லாமே வந்து மெட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அதாவது மெட்டலாய்ட்ஸ் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து சாலிடாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு அந்த மெட்டலாய்டை வந்து அதர் மெட்டலோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அலாயாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் மெட்டலாய்ட்ஸ், அதாவது சிலிக்கன், ஜெர்மானியம், இதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிலிக்கன் வந்து, சிலிக்கனை வந்து நம்ம மெல்லபெல், அதாவது அடித்து நம்மளால் தகடாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாட் டக்டைல், அந்த சிலிக்கனை வந்து இழுத்து நம்ம கம்பியாக நீட்ட முடியாது, அந்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலிக்கன் மெட்டல் வந்து, சிலிக்கன் வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை மெட்டலோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கடத்துகிற தன்மை வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து புவர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மெட்டலாய்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸை ஒத்துருக்கும், அதே மாதிரி அந்த மெட்டலாய்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸை ஒத்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மெட்டலாய்டோட யூசஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது சிலிக்கனை வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி போரானை வந்து ஃபைபர் பட்டாசு தொழிற்சாலையில் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ராக்கெட் இக்னிஷன், அதாவது ராக்கெட் எரிபொருள் அதை பற்ற வைக்க இதில் வந்து போரானை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட்ஸ், அதாவது டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் ரேஷியோவில் கெமிக்கலி கம்பைன் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிற ப்யூர் சப்ஸ்டன்ஸை தான் வந்து நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ காமனோட ப்ராப்பர்ட்டிஸும் அந்த காமனில் உள்ள கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட்டர், கார்பன் டை ஆக்சைட், சோடியம் குளோரைடு. இதில் வந்து காமன்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி இப்போ மாலிகுல் ஆஃப் வாட்டரில் ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, அதே மாதிரி டூ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இது வந்து வால்யூம் ரேஷியோ வந்து 1:2, அதோட மாஸ் ரேஷியோ வந்து 8:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்டை வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்னு டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் லிவிங் சோர்ஸஸ் லைக் ராக், மினரல்ஸ் இதிலேருந்து எடுக்கிற காம்பவுண்ட் எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சாக், அதே மாதிரி பேக்கிங் பவுடர், இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். அது மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது அதாவது லிவிங் சோர்ஸஸ் பிளான்ட், அனிமல்ஸ் இதிலேருந்து கிடைக்கிற காம்பவுண்ட்ஸை வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். இந்த இன்ஆர்கானிக் போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து 3 ஸ்டேட்லேயும் இருக்கும், அதாவது சாலிட், லிக்விட் அண்டு கேசிய ஸ்டேட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சாலிட் ஸ்டேட்டில் உள்ள காம்பவுண்ட்ஸ்க்கு. இப்போ காம்பவுண்ட் அதோட கான்ஸ்டியூன்ட் எலிமெண்ட்ஸ் அந்த காம்பவுண்டில் உள்ள எலிமெண்ட்ஸ். இப்போ சிலிக்கா அப்படின்னா சாண்டு, சிலிக்கன் அண்டு ஆக்சிஜன் இருக்குது. அது மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் வந்து பொட்டாசியம், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இருக்குது. இதை மாதிரி சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சாலிட் ஸ்டேட்டில். நெக்ஸ்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் உள்ள காம்பவுண்ட்ஸ் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வாட்டர் அப்படின்னா அதில் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா அதில் ஹைட்ரஜன் அண்டு குளோரின் இருக்குது. ஸோ இதை மாதிரி சில காம்பவுண்ட்ஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் உள்ள காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேசிய ஸ்டேட்டில் உள்ள காம்பவுண்ட்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைட், கார்பன் மோனாக்சைடு, அதில் வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா கார்பன் அண்டு ஆக்சிஜன் இருக்குது. அதுமாதிரி சல்ஃபர் டை ஆக்சைட்னா அதில் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது மாதிரி கேசிய ஸ்டேட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ்க்கு உள்ள காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட காம்பவுண்டோட யூசஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் சில காம்பவுண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதோட காமன் நேம் கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் நேம், அந்த காமனில் உள்ள கான்ஸ்டியூண்ட் எலிமெண்ட்ஸ், அது மாதிரி அதோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டரில் வந்து வாட்டரோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா டைஹைட்ரஜன் மோனாக்சைடு, அதில் உள்ள கான்ஸ்டியூண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குடிக்கிறது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இதை சால்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் வாட்டரை, ஓகேவா. அதுமாதிரி டேபிள் சால்ட், இப்போ வந்து சோடியம் குளோரைடுன்னு தெரியும் கெமிக்கல் நேம், அதில் உள்ளது வந்து சோடியம் அண்டு குளோரின் இருக்குது. இது வந்து நம்ம உணவில் டெய்லி யூஸ் பண்ணுற உணவுப் பொருளை சேர்க்குறோம். அதே மாதிரி இதை வந்து மீன் அண்டு இறைச்சியில் வந்து பதப்படுத்துதல் ப்ரிசர்வேட்டிவாக வந்து இந்த டேபிள் சால்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி சுகர், சுகரை வந்து நம்ம ஸ்வீட்ஸு, அது மாதிரி மிட்டாய், அது மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் இதிலலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி பேக்கிங் சோடா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஸு, தீ அணைக்கிறதுக்கும் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது பேக்கிங் சோடா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், அது மாதிரி கேக்கு, பிரெட் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி வாஷிங் சோடா அப்படிங்கிறது வந்து நம்ம சோப்பில் உள்ள க்ளீனிங் ஏஜெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஹாட் வாட்டர்லேருந்து சாஃப்ட் வாட்டரை மாற்றுறதுக்கும் வந்து வாஷிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளீச்சிங் பவுடர், அதாவது இது வந்து ப்ளீச்சிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்டண்ட் கிருமி நாசினி, அது மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டெரிலைசேஷன், அதாவது குடிக்கிற தண்ணியை சுத்திகரித்த சொல்லலாம், அதுக்கும் வந்து ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குயிக்லைம் வந்து சிமெண்ட் அண்டு கண்ணாடி இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உருவாக்குறதுக்கு வந்து குயிக்லைம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்லாக்டு லைம், குயிக்லைம்னா சுட்ட சுண்ணாம்பு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஸ்லாக்டு லைம்னா நீற்றிய சுண்ணாம்பு அப்படி சொல்லுவோம். இதை வந்து நம்ம சுவத்துலலாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து ஸ்லாக்டு லைம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி லைம் ஸ்டோனை வந்து நம்ம சாக் பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.